வணக்கம். நிலக்கதமன் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஒரு பவுலில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. பவுலை வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம தலையிலேருந்து கழியக்கூடிய முடி இருக்குல்ல, இந்த முடியை வச்சு அதாவது பெயிண்டிங் ப்ரஷ்ஷை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கழிஞ்ச முடியை கையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ட்ராப்பு ஷாம்பு பவுலில் இருக்க தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு இந்த கைட்டு நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு, ஏன்னா ப்ரெஷ்ஷில் உள்ள பெயிண்ட் எடுத்து நம்ம பல விதமான இது பண்ணுவோம், அப்போ அது சுத்தமாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். இதை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், இதையும் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது வாஷ் பண்ண அந்த ஹேர் இருக்குல்லையா, அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டவலில் வச்சு நல்ல ஈரம் போக தொடச்சிருங்க. ஈரம் இருக்க வேண்டாம், நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுலேருந்து ஒரு உண்மை நமக்கு தெரியும். எப்படின்னா சிக்கல் உருவாக்குறது சொல்லுவோம், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை செய்கிறதுக்கு எனக்கு தேவையானது பழைய ரீஃபில் பேனாக, அந்த மேல் போர்ஷனை கட்டி அதில் தான் கொடுக்க போகிறேன் நான். இப்போது இந்த ஹேரை நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். இப்படி பிரிங்க, பிரிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு வரும். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, சீப்பை வச்சு நல்லா சீவுங்க. இப்படி சீப்பை வச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்து போகாமல் அதே சமயத்தில் சிக்கலெல்லாம் எடுத்து நீளமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பின்பக்கத்தில் உள்ள ஹோம் வச்சு கூட நம்ம எப்படி சிக்கல் எடுக்கலாம். இப்படியே எடுத்துருங்க, இப்படி எடுத்துட்டு ரெண்டு பக்கமே எடுத்து விடுங்க. கடைசியில் முடிச்ச மாதிரி இருந்தால் அதை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். எடுத்ததை இப்படி வச்சுட்டு இந்த நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டு திரும்பவும் நம்ம சிக்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு சேஃபுக்காக கட்டிடுங்க. ஒரு ரெண்டு நாட் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக நூலை வச்சுட்டு மிச்ச நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. சரியா, இப்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ கட் பண்ணதை தூர போட்டு திரும்பவும் இதை என்ன பண்ணணும், ஒன்று போல் சீவுங்க. இருக்கிற முடிய நல்லா சீவி சிக்க எடுங்க. இந்த பக்கத்து முடியும் அதே மாதிரி. இப்படி எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த முடிச்சு போட்ட நூலை இந்த பக்கம் வச்சுட்டு இதை இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வரும்போது நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாக்கில் வச்சுட்டு மிச்சத்தை என்ன செய்யணும், கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிட்டோமா, இதை என்ன செய்யணும்னா இப்படியே சுற்றுங்க. தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சோளோ பசையை தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு பேனா முனையை நம்ம கலட்டுறோம்ல, அதில் கலட்டிட்டு இதை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதில் வச்சு சுற்றிடுங்க. தெரியுதா, இதில் வச்சு சுற்றியாச்சு. சுற்றினதுக்கப்புறம் இவ்வளோ லென்த்து நமக்கு தேவையில்லை. திரும்பவும் சீப்பை வச்சு வெளியே வந்துடாத அளவுக்கு இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரே அளவு சரியாக இருக்கா. இதில் பிஸ்கட்டில் உள்ள பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ப்ரஷ்லேயும் இதை மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ப்ரஷ் வாங்குகிற எல்லாருக்குமே தெரியும், அது வந்து சில்வர் கோட்டிங் இப்படி கொடுத்து இப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அதை செய்யலை, ஏன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு செய்யலை. ஆனால் இந்த ப்ரஷ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாமா, ஒரு நிமிஷம். இது இந்த கலர் வாங்கும்போது கடையில் கொடுத்த ப்ரஷ்.
இது இப்போ நான் வீட்டில் பண்ணின முடியில் பண்ணின ப்ரஷ்ஷு. அந்த நூல் கூட கொஞ்சம் லைட்டாக தெரியுது, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மேலே சுத்தணும்னா சுற்றிக்கலாம். இதில் இப்போது கலர் பண்ணி பார்க்கலாம். கடையில் கொடுத்துருக்கிற ப்ரஷ்ஷு ப்ரௌன் கலர் டிப் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் மட்டும் கொடுக்குமா? ஓகே. இப்போது நான் பண்ணின அந்த ஹேரில் உள்ளதை எடுத்து ரோஸ் டிப் பண்ணியிருக்கேன். இது எப்படி இப்போ வருதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. இதை மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடியதை வச்சு நீங்களும் அழகாக பண்ணலாம். இப்போ இதை திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது தென்னம் தெரிசலாக தெரிஞ்சதுன்னா அந்த ஹேரை தயவுசெய்து திரும்பவும் கட் பண்ணிடுங்க. இப்படி வச்சுட்டு அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது தெரியும். அப்படி தெரியும்போது அது சிலம்பலாக வராமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி ஒன்று போல் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதே ஆல்ரெடி அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேஸ்ட்டாக உள்ளதை வச்சு அழகான ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை